இது வந்து இப்ப லேட்டஸ்ட் மாடல் மூடி திறந்த மாவோட மாதிரி இதான் ஏன் ஊட்டி அடிக்கிறது இதுதான் டோட்டல் பேலன்ஸ் இருக்குது கிரைண்டர்ல ஹோட்டலுக்கு இப்போ எல்லாமே இங்கே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் சரி ஓகே இந்த மாதிரி கமர்ஷியல் டில்லிங் கிரைண்டர் இதெல்லாம் அப்படியே சார்ஜ் எடுத்துக்கலாம் டபுள் ஸ்டோன் இது இது மொத்தம் நாலு கலரில் வருது க்ரீனு பிங்க்கு மெரூனு பிளாக் ஆரஞ்சு மோட்டர் வந்து 5 இயர் வாரண்டி இருக்கு வந்து 1.5 கிலோ அரிசி வரைக்கும் போட்டுக்கலாம் சரிண்ணா இது வந்து உங்களுக்கு மோட்டருக்கு 3 இயர் வாரண்டி வரும் ஸோ மேக்ஸிமம் இது இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு நான் இதை நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்கு இது வந்து அப்படியே சார்ஜ் எடுத்துக்கலாமா 3 லிட்டர்லேயே ட்ரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் துருப்பிடிக்காது இந்த பிளாஸ்டிக்கில் டெல்ட்ரிக் மெட்டீரியல் எல்லாமே ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் இதுலேயே தேங்காய் தறி அட்டாச் ஆகி வந்துடும் கீழே ஓ கீழே தேங்காய் தறி தேங்காவும் தெரிவிக்கலாம் மேலே இதாட்டிக்கலாம் ஓகேண்ணா இது வந்து உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிற மிஷின் சிப்ஸ் கிடைக்கலாம் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு போ இதில் போட்டால் தோல் உரிச்சு தோல் உரிச்சு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் இன்ஸ்டன்ட் கிரைண்டர் அரிசி போட்டோடனே மாவு இருக்குது அந்த மிஷின் ஓ அரிசி போட்டோடனே மாவு மாதிரிக்கலாம் இது கோழி ரெக்க உரிக்கிற மிஷின் இது அது ஒரு டைமுக்கு வந்து 5 கோழி 6 கோழி போட்டுக்கலாம் ஒரே டைமில் குட்டியில் பார்த்தோம் வீட்டில் இருக்கிறது வந்து அப்படியே சாச்சு எடுக்கிற மாதிரி கமர்ஷியல்லே அப்படியே சாச்சு நம்ம மாவு எடுத்துக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே புடிக்கல் அப்படியே லைனாக அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் நம்மளே செய்கிற கிரைண்டர் எல்லாமே இதை ஏன் ஊற்றி அடிக்கிறது இதுதான் டோட்டல் பேலன்ஸ் இருக்குது கிரைண்டரில் பழைய ஒத்தக்கல் மாடலோட இது வந்து நல்லா லைஃப் இருக்கும் ஓகே ஆமாம் அதெல்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்து இதில் போட்டாங்கன்னா சரி நான் எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் இதெல்லாம் ஒரு மேலே இருந்து 150 கிலோ வெட்டிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு 150 கிலோ டை இருக்கிறது இது எஸ்எஸ் மாடலு சரிண்ணா இது வந்து 18 இன்ச் பிளேட் டயா இது வந்து ஸ்டீல் பிளேட் தூர் பிடிக்காது உங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமாக்கா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு கிரைண்டர் மேனுஃபேக்சர் கிட்ட தான் வந்திருக்கோம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கிரைண்டர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கன் பண்ணி ஆல் செக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வணக்கணும் உங்கள் பேர் அப்படி நம்ம கடை பேசிடுவீங்க வணக்கம் என் பேர் பாலா ஓகே நான் பேர் உமாசங்கர் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கணும் லட்சுமி மில் சிங்கலுக்கு முன்னாடி இருக்குது லட்சுமி சிங்கலுக்கு முன்னாடியே இருக்குது 50 மீட்டருக்கு முன்னாடி ரைட் சைடில் ஓகே அப்படி தெரியலனா நம்பர் கொடுத்துறேன் கால் பண்ணி கேட்டால் கரெக்டான இடம் சொல்லிடுங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா நம்ம டேபிள் டாப் கிரைண்டர் ஓகே டேபிள் டாப் கிரைண்டர் எல்லா மாடலும் பண்ணுறோம் டில்லிங் கிரைண்டர் எல்லாம் ஸ்டீல் கிரைண்டர் ஸோ ஒன் மேனுஃபேக்சர் தான் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஓகே ஓகே அப்போ கமர்ஷியல் எக்யூப்மெண்ட் எல்லாமே பண்ணுறோம் கமர்ஷியல் எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கும் ஓகே ஓகே நான் உள்ளே போய் ஒன்றா பார்த்துடலாங்களா இந்த டேபிள் டாப் கிரைண்டர் ஓகேண்ணா 2 லிட்டர் கெப்பாசிட்டி 2 லிட்டர் 2 லிட்டர் கெப்பாசிட்டி சரி சப்பாத்தி மாப்பிணையிறது தேங்காய் தருவது ஃப்ரீயாக வரும் இது கூட அட்டாச்மெண்ட்டாக வந்துடும் வந்துடும் ஓகேண்ணா இது மொத்தம் 4 கலரில் வருது என்னென்ன கலர்னா க்ரீனு பிங்க்கு மெரூனு பிளாக் ஆரஞ்சு லாவெண்டர் கலர் ஓகே மோட்ரு வந்து 5 இயர் வாரண்டி இருக்குது என்ன ப்ராப்ளம்னாலும் இங்கே கொண்டு வந்தால் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கா சூப்பர் சூப்பர் இருக்கு ஓகே ஸோ இதில் போட்டால் நல்லா அரைப்படும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு 15 நிமிஷத்தில் அரைச்சிடும் 15 நிமிஷத்துக்கு அரைச்சி முடிச்சிடும் ஓகே இதில் எத்தனை கிலோ வரைக்கும் போடலாம் இதில் அதிகபட்சம் 1 கிலோ போடலாம் 1 கிலோ போட்டு அரைச்சிக்கலாம் ஓகே ஓகே ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க காம்பாக்டாக ஓகே ஓகே இது எவ்வளோ நான் வருது இது வந்து உங்களுக்கு 2500 வரும் 2500 5 இயர் வாரண்டி இருக்கு என்ன பிராண்டில் நீங்கள் பண்ணுறீங்கண்ணா நம்ம கம்ப்ளீட் லக்ஷ்மி தான் லக்ஷ்மி லக்ஷ்மியில் இருக்க எல்லா மாடலும் நம்மகிட்ட இருக்குது ஓகே ஓகே ஓகேண்ணா டேபிள் டப்ளே 3 லிட்டர் இந்த மாதிரி வரும் இதுலேயே 3 லிட்டர் 3 லிட்டர் இதில் வந்து 1.5 கிலோ அரிசி வரைக்கும் போட்டுக்கலாம் சரிண்ணா இது வந்து உங்களுக்கு மோட்டருக்கு 3 இயர் வாரண்டி வரும் ஓகே இது ப்ராப்ளம் வந்து என்னென்ன வரும் அந்த மோட்டர் இது ப்ராப்ளம் வந்து மோட்டர்லாம் போகாது உங்களுக்கு அதிகபட்சம் பேரிங் பெல்ட்டு தான் போகும் ஓ அது எங்கே வேணால் சர்வீஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்தாலும் பண்ணி இங்கே வந்தாலும் பண்ணி கொடுத்துருவீங்க ஓகே பேரிங் பெல்ட் மட்டும் தான் போகும் வேற மற்றதெல்லாம் மெட்டீரியலாக குவாலிட்டியாக இருக்கும் நல்லா அது உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது ரெடி எல்லாமே இருக்குது நம்ம நம்மளே சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும் உடனே பண்ணி கொடுத்துருவோம் உடனே பண்ணி கொடுத்துருவேன் இமேஜை பண்ணி கொடுத்து சூப்பர் அது எவ்வளோ வருது 3 லிட்டர் இது வந்து உங்களுக்கு 3500 வருது 3500 ஓகே அடுத்த மாடல்னா அதுக்கு இது 3 லிட்டரே பில்டிங் டைப் சாய்க்கிற மாதிரி ஓ ஸோ மேக்ஸிமம் இது இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு நம்ம இதை நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்கு இது வந்து அப்படியே சாட்சி எடுத்துக்கலாமா 3 லிட்டர்லேயே அப்படியே சாட்சி அப்படியே சாட்சி ஓகே ஓகே ஸோ வேலையை வந்து ரொம்பவே ஈஸி படுத்திக்கலாம் 1.5 கிலோ அரிசி போடுங்களா டைமுக்கு சரி சரி 20 நிமிஷத்துக்குள்ள ஆட்டிடும் ஓகே அதே மாதிரி சப்பாத்தி மாப்பிணையாவது தேங்காய் தருவது வந்துடும் இதுலேயும் வந்துடும் இதுலேயும் அட்டாச்சாக வந்து அட்டாச் ஆகி வந்துடும் ஓகே இது என்ன மாதிரி பிளாஸ்டிக் இது எல்லாமே ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தான் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் ட்ரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் துருப்பிடிக்காது இந்த பிளாஸ்டிக்கில் டெல்ட்ரிக் மெட்டீரியல் எல்லாமே ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் ஓகே ஓகேண்ணா இது காப்பர் மோட்ரு மெயினாக வைண்டிங் வந்து காப்பர் வைண்டிங் மோட்ரு காப்பர் வைண்டிங் ஓகே இதுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி இருக்கணும் இதுக்கு 3 வருஷம் வாரண்டி வரும் எப்படின்னா சாய்க்கிறது இந்த இழுத்துட்டு சாட்சி பண்ணும் ஓ இழுத்துட்டு சாட்சி கொட்டிக்கலாம் நேம் தரும்போது அதுவே லாக் ஆகிக்கும் அப்படியே லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் இதுக்கு மூடி வந்துருங்களா இதுக்கு மேலே மூடி வந்துடும் ஓகே ஓகே இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கணும் இதில் மெரூனு இதை விட்டால் ப்ளூ ப்ளூ ரெண்டு கலர் இருக்குது இது எவ்வளோனா வருது இது வந்து 4500 வருது 4500 வருது இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குங்களா இதான் இதான் மேக்ஸிமம் வீட்டுக்கு வந்து இதான் மிஸ் ஆகும் இதுக்கு மேலே கமர்ஷியல் தான் வரும் இதுக்கு மேலே கமர்ஷியல் கமர்ஷியல் ஹோட்டலுக்கு அந்த மாதிரி வந்து அடுத்த மாடல்னா இது வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடலு மூடி திறந்த மாவோட மாதிரி ஓ இங்கே மூடியை திறந்தால் மாவு மாவு வந்துடும் ஆட்டி முடிச்சுட்டு மூடி திறந்தோட மாவு அதே வந்துடும் சூப்பர்ண்ணா இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே சேல் பண்ணுறாங்க
ஃபுல் எஸ்எஸ் தான் இது. இது எல்லாமே ஸ்டீல் தான், ஃபுல்லாகவே இது எல்லாமே ஸ்டீலில் தான் வரும். ஓகே 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 ஓகே. வேற என்ன ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை இதில் வந்து, அது ஒன்று தான் ஸ்பெஷல், ஒன்று தான் ஸ்பெஷல். மூடி திறந்து விட்டால் நம்ம கையை வைக்க தேவை, வெளியே வைக்க வேண்டியதில்லை, க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். வயசானவங்க ஈஸி பண்ணுறதுக்கு ஈஸி, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகேண்ணா. அது எவ்வளோண்ணா வருது? இது வந்து 8000 வருது. 8000. இது புது மாடல்னால ரேட் ஜாஸ்தி. என்னென்ன கலர்ஸ் அவைலபிள்னா? இதில் ஒரே கலர் தான், ஒயிட் மட்டும் தான், ஒரே கலர் தான். ஓகே ஓகே ஓகே. அடுத்து என்ன மாடல்னா பார்ப்போம்? இது வந்து பழைய மாடலு, பழைய ஒத்தக்கல் மாடலு. சரி, இது வந்து இப்போ ஹைட்டாகவே வந்துடும். இந்த மாதிரி நின்றுட்டே மாவட்டத்தில் குனிய வேண்டியதில்லை. ஓகே ஓகே. முதல்ல ஸ்டாண்டு வாங்கி வைப்பாங்க, அதில் இப்போ வேண்டியதில்லை. கீழே ஸ்டாண்ட் ஸ்டாண்டு அட்டாச்சாகி வந்துடும். சூப்பர் சூப்பர்ண்ணா. இதில் என்ன ஸ்பெஷல்னா? உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை விட இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. இதில் ஒயிட் கலரில் கேட்பாங்களா? ஒயிட் கலர் இருக்குது. ஒயிட் கலர் இருக்குது. அதனால செஞ்சு கொடுப்போம். ஓகே. மோட்டர் இது நல்லா ஹெவியாக இருக்கும். எல்லாமே காப்பர் மோட்டர், நல்லா ஹெவியாக இருக்கும். ஓகேண்ணா. இது 4500 வருது ரேட்டு. 4500. சூப்பர் சூப்பர்ண்ணா. இதுக்கு வாரண்டிலாண்ணா? 1 இயர் வாரண்டி வரும். 1 இயர் வாரண்டி. என்ன ப்ராப்ளம்னாலும் இங்கே வந்து மோட்டர் மோட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 1 இயர். ஓகே ஓகேண்ணா. அது போக சின்ன சின்ன ஆக்சரிஸ் வேணா இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ கோயம்புத்தூர் இருக்கவங்க டேரெக்டாக இங்கே வந்துருவாங்கண்ணா. வேற ஊரில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தரீங்க? எந்த ஊரில் இருந்தாலும் கிரைண்டர் அனுப்புவோம். ஓகே. கொரியரில் போட முடியாது, டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புவோம். டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சுட்டு சூப்பர்ண்ணா. அதுக்கான சார்ஜஸ்லாம்ண்ணா? சார்ஜஸ் அவங்க தான் பே பண்ணிக்கணும். அவங்க தான் டூ பே போட்டு சேஃப்டியாக போயிடுவாங்க. சேஃப்டியாக போயிடும். சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடும். டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வாங்கி எதாவது பண்ணிக்கிறீங்களா? டேமேஜ்னா ஒன்று ஆகாத மாதிரி பண்ணி கொடுத்து. ஆகாத மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஓகே ஓகே. அவருடைய மாடல்ஸ் ஓவனாக சொல்லிடுங்க. இது வந்து கமர்ஷியல் 3 லிட்டரு. சரிண்ணா. இது ஹோட்டலுக்கு கமர்ஷியல் கிரைண்டர். இதுலேயே தேங்காய் தறி அட்டாச் ஆகி வந்துடும் கீழே. ஓ, கீழே தேங்காய் தறி, தேங்காய் தெரிவிக்கலாம், மேலே இதாட்டிக்கலாம். ஓகேண்ணா. இது வந்து உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிற மிஷின். ஓ ஓகே ஓகேண்ணா. சிப்ஸ் கிடைக்கலாம், உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு போ, இதில் போட்டால் தோல் உரிச்சு, தோல் உரிச்சு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஓகே. உருளைக்கிழங்கு மட்டும் தான் போட முடியுங்களா? ஆ, இது வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் போட முடியும். சரி ஓகேண்ணா. அதுக்கு அதே மாதிரி புரோட்டா மாவு பண்ணி ஆரம்பிக்கணும். புரோட்டா மாவு பண்ணி, புரோட்டா மாவு சப்பாத்தி மாவு பண்ணி ஆரம்பிக்கணும். அதில் சின்னது இருக்கு, பெருசு இருக்கு. ஆ, அது 10 கிலோலேருந்து 60 கிலோ வரைக்கும் இருக்குது சைஸ். ஓகே ஓகேண்ணா. அடுத்துண்ணா, அது இன்ஸ்டன்ட் கிரைண்டர். அரிசி போட்டோடனே மாவு இருக்குது அந்த மிஷின். ஓ, அரிசி போட்டோடனே மாவு மாதிரி கிலோ. அரிசி போட போட மாவு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. சின்ன சைஸு வந்து, அது அதிலே பெரிய சைஸு. அதெல்லாம் எவ்வளோண்ணா வருது? அதெல்லாம் 24000 வருது. 24000. 24000 வருது. ஓகே 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 ஓகே. அதுக்கு வாரண்டி இல்லாமல்? எல்லாமே 1 இயர் வாரண்டி. கமர்ஷியல் எல்லாமே 1 இயர் வாரண்டி இருந்துடும். இது கோழி ரெக்கவரிக்கிற மிஷின் இது. ஓ, இது எவ்வளோண்ணா வருது? இது வந்து உங்களுக்கு 13000 வரும். இது ஒரு டைமுக்கு வந்து 5 கோழி 6 கோழி போட்டுக்கலாம். ஒரே டைமில்? ஒரே டைமில். சின்ன சைஸாக இருக்குது, 3 கோழி ஒரு டைமில். ஓகேண்ணா. அது வந்து 11000 வருது. ஓ, ரேட்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா? பண்ணிக்கலாம், பண்ணித்தருவோம். ஓகே ஓகே. இது வந்து கமர்ஷியல் பில்டிங் ரேண்டு, கமர்ஷியலே சாட்சி மாவு எடுக்கிற மாதிரி. ஓ, இப்போ அது வந்து குட்டியில் பார்த்தோம், வீட்டில் இருக்கிறது வந்து அப்படியே சாட்சி எடுக்கிற மாதிரி, கமர்ஷியல்லே அப்படியே சாட்சி நம்ம மாவு எடுத்துக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹோட்டல் எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. ஏடு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். சூப்பர் சூப்பர். மிஷினரி ஐட்டமாக எல்லாமே இருக்கும். ஓ, மேனுஃபேக்சர் ஒன்றில் போய் பார்க்கலாம். இதான் நம்ம வந்து இந்த கிரைண்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற செக்ஷனு. ஓகே ஓகேண்ணா. இங்கே இந்த வீட்டு கிரைண்டர் நீட்டு இது எல்லாமே இங்கே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே புடிக்கல் அப்படியே லைனாக அடிக்க வச்சிருக்காங்க பாருங்கள். நம்மளே செய்கிறோம் கிரைண்டர் எல்லாமே. ஓகே, கிரைண்டர் எல்லாமே நம்மளே செய்கிறோம். ஸோ ரெடி பண்ணி ஒரு 4 கிரைண்டர் இந்த பக்கம் வச்சுருக்காங்க, இந்த பக்கம் ஒரு 6-7 கிரைண்டர் வச்சுருக்காங்க. இதான் ஈயம் ஊற்றி அடிக்கிறது. இதுதான் டோட்டல் பேலன்ஸ் இருக்குது கிரைண்டரில். ஓ, கீழே அப்படி நிற்கிறக்காக இதுக்கு மேலே பேரிங் பிளாக் இருக்கும். ஓகே ஓகே. எல்லா வீட்டு இதில் தான் இருக்கும். அதனால தான் இந்த ஈயத்தை டைட்டாக அடிக்கிறாங்க. சூப்பர்ண்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் யூனிட் வந்துட்டோம். நான் இங்கே என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணிருக்கீங்கன்னா, இங்கே எல்லாம் அந்த ஹோட்டலுக்கு பண்ண எல்லாமே இங்கே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். சரி ஓகே. அந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங் கிரைண்டரு. ஓ, கமர்ஷியல் பில்டிங்கா? இதெல்லாம் அப்படியே சார்ஜ் எடுத்துக்கலாம். டபுள் ஸ்டோன் இது. சூப்பர். உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட். இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டீலு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் எல்லாமே. நல்லா ஹெவியாக இருக்கும். எல்லாம் ஹெவியாக இருக்கும். எதுவுமே துரு பிடிக்காது உங்களுக்கு மெயினாக. ஓகே. ரொம்ப லைஃப் வரும் நல்லா. பழைய ஒத்தக்கல் மாடலோட இது வந்து நல்லா லைஃப், நல்லா லைஃப் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அடுத்ததுண்ணா, சைஸ் வந்து ஜாஸ்தி போகிறது 10, 15, 20. ஓகே. இது 20 லிட்டரு, இது 15 லிட்டரு. உள்ள இருக்குல்ல 10 லிட்டரு. 10 லிட்டருக்கு இருக்குது. இது வந்து ஒரு டைம் 10 கிலோ அரிசி போட்டுக்கலாம். 10 கிலோ அரிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷம் மாவு அரைச்சிடும். 20 நிமிஷம் அரைச்சிடும். அரைச்சிடும். சூப்பர் சூப்பர். கல் கல் டைப் தான். ஓ, கல்லே அரைக்கிறது. ஓகே. 2 கல் வரும். நல்லா ஹெவியாக இருக்கும் அந்த கல். நல்லா ஹெவியாக இருக்கும். ஸ்ப்ரிங்கு. அதனால் கல் சீக்கிரம் தேயாது உங்களுக்கு. நல்லா லைஃப் வரும். இதுக்கு எல்லாமே வீட்டுக்காரங்க சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாக 3 ஃபேஸ் லைன் வாங்கின அவசியம் இல்லை. ஓகே. சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். இது வந்து 15 லிட்டரு. இது வந்து 8 கிலோ அரிசி போடலாம். இது இதில் 8 கிலோ அரிசி போடலாம். ஓகே. 10 லிட்டர்னா 6 கிலோ அரிசி போட்டுக்கலாம் உங்கள் டைமுக்கு. மிக்சர் பூந்தி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்து இதில் போட்டாங்கன்னா சரி, நான் எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். ஓ, தனியாக கீழே இருந்தால் தனியாக வந்துடும். என்ன தனியாக அப்படியே வந்துடும். ஓகே ஓகே ஓகே. இப்படி பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து நமக்கு போகாது. இது வந்து இந்த மெயினில் லாலாக்கிறாங்க இந்த மாதிரி வாங்குவாங்க. ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளோண்ணா வருது?
இது வந்து 15,000 வருது 15,000 பத்து கிலோ ஓகே ஓகே அடுத்துனா 3 லிட்டர் 5 லிட்டர் 7 லிட்டர் 10 லிட்டர் இந்த சைஸ் மூணு சைஸ் வச்சுருக்காங்க இப்படி எல்லா சைஸ் வச்சுருக்கு தோல் எடுக்கிறது இது வந்து தண்ணி குத்தணும் தண்ணி குத்தினா அவங்க அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி வந்துடும் குக் பண்ணலாம் இது ஹோட்டல்ல சிப்ஸ் கடைக்காரங்க அவங்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க ஒவ்வொரு சைஸ்ல இருக்கேன் 10, 15, 20 உடையுக்கு 10 கிலோமாவும் போட்டுக்கலாம் ஓகேண்ணா இது என்ன நம்ம என்ன அப்படி பாடி செஞ்சுருக்கோம் இதோட பாடி தான் இருக்கு ஓ இதோட தான் அதான் பாடி தான் இருக்கு ஓகே பாருங்க எத்தனை பீஸ் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்க எத்தனை வருஷம் இந்த பீஸ்ல இருக்குண்ணா நம்ம 25 வருஷம் 25 வருஷம் இருக்கு ஓகே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்பா பண்ணிக்கிறாங்க சரி இதெல்லாம் வந்து காய்கறி மிஷின் ஹோட்டலுக்கு கமர்ஷியல் வெஜிடபிள் கட்டர் ஓகே இதுவும் டெலிவரி போகுதுங்களா ஆ இது டெலிவரி போகுது ஒரு மணி நேரத்துக்கு 150 கிலோ வெட்டிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு 150 கிலோ ரொம்ப யூஸ்ஃபுல் தான் மீதி எல்லாம் ஹோட்டல் எக்யூப்மெண்ட் இந்த மிஷின் ஐட்டம் எல்லாமே நமக்கு இருக்கு டெலிவரி சப்போர்ட் இருக்கும் ஸோ இங்கே என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இதான் இட்லி மாவு அரைக்கிற மிஷின் மேனுஃபேக்சரிங் இட்லி மாவு அரைக்கிற இதெல்லாமே இது எஸ்எஸ் மாடலு சேர்ணா இது வந்து டிங்கு பிளேட் டையா இது வந்து ஸ்டீல் பிளேட் தூர் பிடிக்காது உங்களுக்கு உள்ளே தூர் பிடிக்காது ஃபினிஷிங் ஆகி வரும்போது இந்த மாதிரி வந்துடும் ஃபுல்லாக ஸ்டீலில் வந்துடும் ஓகே ஃபுல்லாக கவர் ஆகி வந்துடும் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் சரி சரி எல்லாமே ஸ்டீலில் ஃபுல்லாக கவர் ஆகிடும் கம்ப்ளீட்டாக வெளியே எல்லாமே எஸ்எஸ்ஆ தான் இருக்கும் எங்கேயுமே தூர் பிடிக்காது இங்கே ஃபுல்லாக கமர்ஷியல் யூஸ் மட்டும் தான் இது வெறும் இது மட்டுமே யூனிட் ஓகே 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 அது வந்து அலுமினியட் டூமு ஓ இது ஸ்டீல்னா அது அலுமினியம் அது அலுமினிய டூமு ஓகே ஸோ ரெண்டு டைப் இருக்குது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டீலில் வரும் இந்த இது எல்லாமே பார்ட் எல்லாமே சரிண்ணா அது வந்து அலுமினியத்தில் வரும் ஒரு ரேட் டிஃபரெண்ட் வருமா ரேட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 24,000 வரும் ஓகே இது வந்து 32,000 வரும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி வரும் ஓ ஃபுல்லாக ஸ்டீலில் வந்துடும் எது பெட்டர்ண்ணா இதில் ரெண்டுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி பட்ஜெட்டோ அது தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் எப்படி பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஓகே ஓகே ஸ்டார்டிங் ப்ராசஸ் இது என்னென்னா இங்கே லேத்தில் மிஷினரிங் பண்ணி சரிண்ணா இங்கே ட்ரில்லிங் பண்ணி இங்கே ட்ரில்லிங் பண்ணுவாங்களா ட்ரில்லிங்லாம் பண்ணி ஃபிட்டிங் நடக்கும் கீழே வந்து இதிலெல்லாம் மோட்ரு வரும் சேர்ணா இங்கே ஃபினிஷிங் ஆகி தான் நமக்கு ஷோரூமுக்கு வருது இங்கே ரெடியாகி அந்த ஃபினிஷிங் சூப்பர்ண்ணா இது வந்து டேபிள் டப்பிளே 1 லிட்ரு ஓ ரொம்ப குட்டியாக ரொம்ப குட்டியாக இருக்கும் இது வந்து ஃபாரினுக்கு கொண்டு போகிறாங்களா 1 டன் 1 லிட்ரில் அமெரிக்கா கண்டாக்கில் வெயிட் கம்மியாக கொண்டு போனால் இது கொண்டு போயிருக்கலாம் ஓகே வெயிட் 8 கிலோ 9 கிலோ தான் வரும் 8 கிலோ 9 கிலோ தான் இருக்கும் ஓகே சூப்பர்ண்ணா நான் கிரைண்டர் தேவையான A to Z எல்லா ஆக்சரீஸும் இருக்குது அப்படி தான் எல்லாமே இருக்குது ஸ்பேர் பார்ட்ஸும் இருக்குது இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா எந்த ஊர்லேருந்து வேணால் கண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேண்ணா உங்களுக்கு எந்த ஊருக்கு வேணாலும் டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணி விட்ருவோம் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருவோம் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே தேங்க்யூண்ணா இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐகான் பண்ணி ஆல் செக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்